கோயம்புத்தூர் யுனைடெட் முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களும் இந்த தீபாவளியை கொண்டாட உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். பெரம்பலூர் கலெக்டர் ஆபீஸில் நடந்த கல்குவாரி ஏலத்தில் திமுகவினர் புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தங்கள் கோரிக்கையை ஏற்க மறுத்த கனிமவள அதிகாரிகளை மட்டுமின்றி வன்முறையை தடுக்க வந்த போலீசாரையும் திமுக குண்டர்கள் தாக்கியுள்ளனர். 5 ஆண்டுகளுக்கு சேவை செய்ய மட்டுமே மக்கள் வாய்ப்பளித்ததை மறந்துவிட்டு மாநிலமே தங்களுக்கு சொந்தமானது போல் திமுகவினர் ஆட்டம் போடுகின்றனர், அராஜகம் செய்கின்றனர். இதையெல்லாம் அவர்களுக்கு தலைவர் என மார்த்தட்டி கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பது வேதனையானது. புராணத்தில் கேள்விப்பட்ட அரக்கர்களை நேரில் பார்க்காத குறையை தீர்த்து வைக்கும் திமுகவினர் தமிழகத்தை அலங்கோலப்படுத்தி வருவது வேதனையின் உச்சம். பெரம்பலூர் கலெக்டர் ஆபீஸில் அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து அராஜகம் செய்பவர்களை கட்டுப்படுத்த தவறும் திமுகவுக்கு லோக்சபா தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் பழனிசாமி கூறியுள்ளார்.